First of all, Thambi Sona Madhuri, the press media வந்து ரொம்ப support பண்ணிருக்காங்க இந்த படத்தை. அவ்வளோ curiosity, அவ்வளோ பாசிட்டிவான ஆர்டிகல்ஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே. Thanks to that team, Shankar, Surya, Selva, Gibran, அப்புறம் என்னோட மணி டைரக்டர் மணிகண்டன், அப்புறம் என்னோட co-producer சொல்ல சண்முகன் சார் எல்லாருமே வந்து really work. நான் வந்து ஒண்ணுமே பண்ணல அப்படின்ற காரணம் வந்து அவங்க தான். They really worked for everything. எனக்கு வந்து ஒரு பிரச்சனை இல்லாமல் என்கிட்ட வந்து ஒரு விஷயமே என்கிட்ட வராது. படம் நடக்குது, படம் நல்லா போயிட்டுருக்கு, அவ்வளோதான் வந்து எனக்கு நியூஸ் வரும். ஸோ ஐ கம்ப்ளீட்லி ட்ரஸ்டட் ஜீவா. அந்த ட்ரஸ்ட்டை அவர் காப்பாற்றிருக்காரு. அண்ட் அவர் ஜீவா சொன்ன மாதிரி, ஜீவா சங்கர் சொன்ன மாதிரி 2002லேருந்து எனக்கு தெரியும். அவர் தான் வந்து என் தம்பியை நடிக்கணும்னு உசுப்பேத்தி விட்டார். அப்போ நிறைய திட்டின வரேன், ஏன்டா ஒழுங்காக படிச்சுட்டு இருந்தவன வந்து காலி பண்ணிட்டு டார்ச்சர் பண்ணுறான் வீட்டில் நடிக்கணும்னு சொல்லிட்டு. பட் இந்த படம் ஸ்க்ரீனில் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா வெரி வெரி ப்ரவுட் ஆஃப் மை பிரதர்ன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவரும் சரி, ஆக்ட்ரஸ் மியா ஜார்ஜும் அவங்க ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரி, அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு டாக்கிங் பாயிண்டாக இருக்கும் கண்டிப்பாக படத்தில். அண்ட் ஜிப்ரான்ஸ் மியூசிக், செல்வாஸ் ஆர்ட் டைரக்ஷன், ஸோ எல்லாமே வந்து ஒரு எல்லாமே அமைஞ்சதுன்னு தான் சொல்லுவேன். ஸோ ஐம் வெரி ஹாப்பி. இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணதுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தோட ரிசல்ட்டு, அதோட அவுட்கம், அதோட மானிட்டரி சக்ஸஸ் எல்லாம் வந்து இஸ் வெரி செகண்டரி ஃபார் மீ. பட் ரைட் நவ் ஐம் வெரி ப்ரவுட் ஆஃப் மை டீம். அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அண்ட் வெரி ஹாப்பி ஐ டன் திஸ் ஃபிலிம். தேங்க்யூ. Thanks a lot. உட்காந்துட்டீங்கன்னா பின்னாடி வீடியோ கேப்சர் பண்ணுவாங்க. ஆஃப்டர் திஸ் யூ கேன் த்ரோ கொஸ்டின்ஸ். வீடியோஸ் ஓவருங்களா? ஓகே, சொல்லுங்க சார். எனி க்வெஸ்சன்ஸ்? யா ப்ளீஸ். சின்ன வயசுல நான் கேட்டதெல்லாம் எதுவும் வாங்கி கொடுத்தது கிடையாது. அதுக்கு தான் மொத்தமா சேர்த்து ஒரு படம் பண்ணி கொடுத்தேன். அது இந்த டைரக்டர்கிட்ட சொன்னேன், அதெல்லாம் வெளியே சொல்லாதீங்கன்னு. அவசரப்பட்டு ஏதாவது சொல்லிடுறான், அதுக்கப்புறம் நான் மாட்டுறேன், அதுதான் பிரச்சனை. அதுக்கு இவரே வழக்கம் கொடுப்பாரு. இல்ல அவங்க வந்து உங்க கொஸ்டின்ல பாதி ரைட்டு பாதி தவறான செய்தி. அவங்க படம் பார்த்தாங்க, படம் பார்த்து கண் கலங்கினாங்க, எமோஷனலா வந்துட்டு அவங்க அப்செட் ஆனாங்க. பட் அவங்க பர்சனல் லைஃபோட ரிலேட் பண்ண மாதிரி அவங்க எதுவும் எங்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் இல்லை. ஐ திங்க் அது தவறான நியூஸ். பட் அவங்க படம் பார்த்து படத்தோட ஹோல் ஸ்கிரிப்ட் அண்ட் கதை அண்ட் கிளைமேக்ஸ், எஸ்பெஷலி கிளைமேக்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. எமோஷ்னலாக என்னை வந்துட்டு அது டிஸ்டர்ப் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாம். இல்லை அந்த இந்த படத்தில் இருக்கிற முக்கியமான கரு வந்துட்டு என்னோட நான் ரெண்டாவது படிக்கும்போது நடந்த ஒரு இன்சிடென்ட். என்னோட நேட்டிவ் பிளேஸ் தஞ்சாவூரில். ஸோ அதை வந்துட்டு நான் இந்த கதை களமாக வச்சு நான் பண்ணியிருக்கேன். சத்யா வந்து படத்தில் வந்துட்டு ஹையர் செகண்டரி படிக்கிற ஸ்டூடெண்ட். 12வது படிப்பார். அந்த நடந்த விஷயம் 10 வருஷம் கழிச்சு படிச்சிருக்காரு. அது அவர் சொல்லாம விட்டுருக்காரு. அவ்வளவுதான். போட்டி எல்லாம் கிடையாது. அப்ப எனக்கு யார் போட்டி என்ன வீட்டுல ஒழுங்கா படிச்சிருந்தா பிரச்சனை இல்லையா? எப்படின்னா ஒழுங்கா படிக்கல, அண்ணன் வந்து ஆக்டரா இருக்கான், ஒழுங்கா படிக்கல நம்ம சினிமாவுக்கு போயிடலாம், வீட்டுல வந்து என்ன திட்டுனா என்ன உன்னால பாரு அவன் படிக்கவே மாட்டேங்கிறான், அந்த மாதிரி இதுதான். மற்றபடி போட்டியில அவன் ரொம்ப நல்லா ஆக்டரா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்தா எனக்கு தான் சந்தோஷம். ஏன்னா இட்ஸ் மை பிரதர். இதுல போய் நான் பொறாமப்படுறதோ ஜெலசியா ஃபீல் பண்றதோ இல்லைன்னா வந்து எனக்கு ஒரு போட்டியா நினைக்கிறது வந்து ரொம்ப தப்பான விஷயம். பட் ஐ வில் பி வெரி ஹாப்பி. இப்போ ஐ அம் வெரி ப்ரௌட். நான் சொன்ன மாதிரி இந்த படம் பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இவ்வளோ ஒரு இன்டென்ஸ் லவ் ஸ்டோரி வந்து ஆக்டர்ஸுக்கு வந்து பிகினிங் ஆஃப் த கெரியர் கிடைக்கிறது வந்து வெரி ரேர். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இது வரைக்கும் எனக்கு கிடைச்சதில்ல. ஸோ இஸ் வெரி ஹாப்பி. என்னோட பிரதர் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சதுன்னு ஐ அம் வெரி ஹாப்பி. எனக்கு இப்போ ஷூட்டிங் இல்லை, சைக்கிள் வாங்க காசும் இல்லை, அதுதான் உண்மை. வாங்கிட்ட அப்புறமா உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஏழு வேலை இங்கே உட்காந்து தான் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? இல்லை இல்லை, கண்டிப்பாக கண்டிப்பாக நீ கேளுங்க, எதுக்கு போட்டு வந்தாலும் நீங்கள் கேளுங்க. இல்ல இல்ல, என்னோட கருப்பு ஷர்ட் போடலாம்னு நினைச்சு என் கபடில் வச்சிருந்தா அவர் போட்டு வந்துட்டாரு. சரி ஓகே, வெள்ள அதே கருப்பு வேற எடுத்துட்டு போக முடியும்னு சொல்லிட்டு நான் வெள்ள போட்டு வந்தேன். அவ்வளவுதான், வேற ஒன்றும் சட்ட. சின்ன வயசுல இருந்து மாத்தி மாத்தி சண்டை போட்டு தான் போட்டுட்டு இருக்கோம். இன்னும் அதே தான் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. புரியல என்ன? அது எப்படிங்க சொல்ல முடியும்? அப்புறம் நீங்க அந்த நியூஸ் லீக் அவுட் பண்ணிட்டீங்கன்னா எனி அதர் क्वेश्चंस ப்ளீஸ். ஓகே, थैंक यू.